வேலூரில் இயங்கி வரும் பிரபல நகைக்கடையின் கடையின் கிளையில் நேற்று முன்தினம் இரவு பத்து மணிக்கு வியாபாரம் முடிந்து ஊழியர்கள் வழக்கம் போல கடையை பூட்டி சென்றனர் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஊழியர்கள் வந்து கடையை திறந்தபோது திருட்டு நடந்திருப்பது தெரியவந்தது தங்கம் மற்றும் வைர நகைகள் இருந்த பகுதிகளில் சுமார் பதினாறு கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இதன் மதிப்பு ரூபாய் மூன்றரை கோடி என கூறப்படுகிறது கடையின் மேல் தளத்தில் உள்ள சுவரில் துளை போடப்பட்டு மேல்தளத்திலிருந்து தரைத்தளத்திற்கு நடுவே உள்ள சிமெண்ட் தளத்தை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் நகைகளை கொள்ளையடித்து இதுகுறித்து வேலூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வேலூர் சரக டிஐஜி ஏ ஜி பாபு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் உள்ளிட்ட போலீசார் விசாரணைக்கு சென்று விசாரணை நடத்தினர் கடையின் உள்ளே அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன அதில் பதிவாகியிருந்த காட்சிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அதில் வைர நகைகள் வைக்கப்பட்டிருந்த தளத்திற்குள் சிங்கத்தலை போன்ற முகமூடி அணிந்து நுழையும் ஒரு நபர் கண்காணிப்பு கேமரா மீது அடிக்கும் காட்சி பதிவாகியிருக்கிறது இருக்கிறது அதன் பிறகு அந்த கண்காணிப்பு கேமராவில் எந்த ஒரு காட்சியும் பதிவாகவில்லை அதேபோல அங்குள்ள மேலும் சில கேமராக்கள் மீது முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் ஸ்பிரே அடித்து அவற்றை செயலிழக்க செய்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து வேலூர் காட்பாடி சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கொள்ளை சம்பவத்தில் வடமாநில கொள்ளையர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் நகைக்கடையின் சுவர் ஓரத்தில் ஒரு விக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது நகை கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்தவர்கள் அணிந்து வந்ததா எனவும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து வேலூர் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் கூறுகையில் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் நடந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் பட்டியலை எடுத்துள்ளோம் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது தனிப்படை நடத்திய விசாரணையில் ஒரு துப்பு கிடைத்துள்ளது விரைவில் நகைக்கடை திருட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார்